வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எப்படி டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸை வந்து ஒரே நிமிஷத்தில் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி தரப்போகிறேன். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோனை வந்து நம்ம மாற்றும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட எல்லா கான்டாக்ட்ஸையும் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன், அதாவது புதுசாக பழைய ஃபோன் வந்து புதுசாகான ஃபோனுக்கு வந்து மாற்றுவோம். அப்படி மாற்றும்போது நம்ம நிறைய பேக்கப்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சிருப்போம். இந்த கான்டாக்ட் விட்டுருக்கோமோ, அந்த கான்டாக்ட் விட்டுருக்கோமோ, எந்த கான்டா அப்படி நிறைய சொல்லிட்டு கான்டாக்ட்ஸ் வந்து மாற்றி நம்ம ரீஅப்லோட், அதாவது பேக்கப் எடுத்து வந்து மறுபடியும் பண்ணும்போது என்னாங்கன்னா, ஒரே நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்து 4 தடவை வந்து வந்துட்டுருக்கோம் உங்கள் ஃபோனில். இது எப்போவுமே வந்து நடக்கிற விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு நம்பராக வந்து தேடி பிடிச்சி நம்ம வந்து அதை ரிலீட் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ரெண்டாவது இவ்வளோ நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து எப்படி வந்து ஒரே செகண்டில் வந்து மொத்த டூப்ளிகேட் கான்டாக்டையும் வந்து கண்டுபிடிச்சி அதை அட்டிய டைமில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்லி தருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டூப்ளிகேட் கான்டாக்ட் ரிமூவ் ஃபிக்சர் அண்டு ரிமூவர். இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு என்னென்ன டைப் பண்ணணும்னா, ஜஸ்ட் டூப்ளிகேட் கான்டாக்ட் ஃபிக்சர் அண்ட் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து இது வந்துடும். ஏன் இந்த அப்ளிகேஷனை வந்து நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, முதல் விஷயம், இந்த அப்ளிகேஷன் வந்து ஆட் வராது. இது வந்து ஃப்ரீ, முழுக்க முழுக்க ஃப்ரீயான அப்ளிகேஷன். ப்ளஸ் நிறைய மக்களால் டவுன்லோட் செய்யப்பட்டு 4.7 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷனுக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங்கும் ப்ளஸ் இதில் வந்து ஆட் வராது அப்படிங்கிறதுனாலையும் இந்த அப்ளிகேஷனை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். என்ன ஆப்ஷன் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் வரும். அடுத்து உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் வரும். ஸோ எதில் இருக்கிற வந்து கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும், அதாவது டூப்ளிகேட்டாக இருக்கிறதா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணேன், என்னோட இமெயில் ஏமெயிலில் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 மேலே கான்டாக்ட்ஸ் இருக்குது. நான் அவ்வளோ கான்டாக்ட்ஸ் என்னட்டி இல்லை. ஸோ அதனால் வந்து நான் பண்ணால் அதில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோடனே லோடிங் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோடாகும். ஸோ ஒன்ஸ் அது லோட் ஆகி முடித்த உடனே என்ன ஆகும்னா, மொத்த கான்டாக்ட்ஸும் காமிக்கும். ஸோ மொத்த கான்டாக்ட்ஸ் காமிச்ச உடனே கீழே வந்து ஃபைண்ட் டூப்ளிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த டூப்ளிகேட்ஸ், அதாவது ஒரே நேமில் இருக்கிற 2 நம்பர்ஸ் இல்லை 2 நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் நேமில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து சரவணன் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த இடத்துல வந்து ஆர் சரவணன் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுப்போம். ரெண்டுமே ஒரே நம்பர். ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற நம்பர் சேமாக இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒவ்வொன்றா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதே வந்து டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கும். அதாவது ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒருவேளை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இதை எடுத்து விட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் இது பண்ணிவிட்டு, ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி முடிச்சோம்னா டெலிட் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மொத்தமே வந்து டேட் ஆகும். ஸோ இப்படி டெலிட் பண்ணுறது மூலமாக உங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கலாம் டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு தருணத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கு நல்ல தகவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் பகிர்ந்ததற்கும் மிக்க நன்றி.